முசோலினியினுடைய அடிவருடிகள் நிறைய குரல் எழுப்புகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். இன்றைய நம்முடைய நாடாளுமன்றத்தை போலவே நாடாளுமன்றத்தில் முதுகெலும்பு நேராக இருந்த பலரை விட நிமிர்ந்தன் என்று பேசியது அந்த கூனர் கிராம்ஷி அவர்கள்தான். குருவை மிஞ்சிய சிஷ்யனாக RSS வழிகாட்டுதலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பிஜேபி ஆட்சியில் பொய்கள் தான் ஆட்சி செய்கிறது. விவசாயிகளுடைய கண்ணீரை பற்றி கவலைப்படாத ஜென்மங்கள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறார்கள். சாமி கோயில்ல கூடதான் உண்டியல் இருக்குது. நீங்க அப்ப சாமியையும் உண்டியல் குலுக்கீன் அப்ப பிஜேபி சொல்றதா நம்ம வந்து எடுத்துக்கலாமா? கடவுளை பயன்படுத்துவதில் முதலிடம் இன்றைக்கு பிஜேபிக்கும் RSSக்கும் தான் இருக்கிறது. ஒரு கட்சியை வளர்க்கணும்னா எப்படிங்க வளர்க்கணும்? மிஸ்டு கால் கொடுத்தா. இந்த வெட்டக்கேடான செயலை செய்வதற்கு பதிலாக தூக்கு போட்டுக் கொண்டு பிஜேபி தலைமை தொங்கலாம். எவ்வளவு காவி கலர் பஸ்ஸுக்கு அடித்தாலும் சுவற்றுக்கு அடித்தாலும் வாகனங்களுக்கு அடித்தாலும் சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்கிற முறையில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எண்ணற்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் கட்சியினுடைய மத்திய குழுவின் சார்பிலே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இடிக்காமல் மேகங்கள் பொழிவதில்லை, ஏற்றாமல் தீபங்கள் எரிவதில்லை, வெடிக்காமல் பாறைவாய் பிளப்பதில்லை, விதைக்காமல் புதிய விதை கிடைப்பதில்லை, போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு இந்த சிறப்பு மாநாட்டை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். அந்த உழைப்பாளி மக்களின் நலனுக்காக உழைப்பதற்கான போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிற செங்கொடி இயக்கத்தின் வீர புதல்வர்களுக்கும் வீர புதல்விகளுக்கும் இந்த சிறப்பு மாநாட்டை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். மிக சிறப்பான எழுச்சியான ஒரு கூட்டம். சட்டமன்ற தேர்தலில் எதுவுமே கிடைக்காத இவர்கள் நாடாளுமன்றத்தில் தேடி பார்த்தால்தான் கிடைக்கக்கூடிய இவர்கள் எதற்கும் அசராமல் எதற்கும் கலங்காமல் சட்டையிலே ஒட்டி இருக்கிற தூசியை தட்டிவிட்டு வருவது போல இவ்வளவு எழுச்சியான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார்களே என்று பல கட்சிகள் ஆச்சரியப்படக்கூடும். இந்திய அரசியலில், தமிழக அரசியலில் கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்கிறார்கள், காணாமல் போய்விட்டார்கள் என்று வாய் ஜம்பம் அடிக்கிற அந்த சவாலுக்கு பதில் கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். கம்யூனிச இயக்கம் என்பது சருகல்ல காற்றிலே பறக்க, அம்மி அல்ல ஆடிக்காற்றே கூட அடித்து கொண்டு போக, எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் எதிர்த்து நின்று திடத்தோடு திராணியோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் கம்யூனிச இயக்கம் என்பதை நம்ம எதிர்ப்பவர்களுக்கெல்லாம் புரிய வைக்கிற விதத்திலே இந்த கூட்டத்தை நாம் கூட்டியிருக்கிறோம். நம்மை பார்த்தால் சிறிய கட்சியாக தோன்றும். கட்சியினுடைய அளவுக்கு அது சிறியதா பெரியதா என்பதற்கு எது அளவுகோல்? எத்தனை MLAக்கள், எத்தனை MPக்கள், எத்தனை அமைச்சர்கள், எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து, எவ்வளவு நிதி என்பதா? இல்லை, நம்மை பொறுத்தவரை சொத்து என்பது வெறும் கட்டிடங்கள் அல்ல. இங்கே கௌரவிக்கப்பட்டார்களே 18 தோழர்கள், இன்னும் எத்தனையோ தோழர்கள். 50 ஆண்டு காலம் என்பது அரை நூற்றாண்டு. அரை நூற்றாண்டு வாழ்க்கையை கட்சிக்காக அர்ப்பணித்திருப்பது என்பது உழைப்பாளி மக்களுடைய நலனுக்காக, சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட பின்னுக்கு தள்ளப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அரை நூற்றாண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த தலைவர்களை ஒரு சேர மேடையில் பார்த்தது என்பதே இன்னொரு 50 ஆண்டு காலம் நம்மை எல்லாம் உத்வேகப்படுத்தும், முந்தி தள்ளும் என்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. தியாகம் செய்வதில் எது பெரிய கட்சி? மக்களுக்கான போராட்டங்களில் போலீஸ்காரர்களுடைய மிரட்டலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் லத்திக்கும் துப்பாக்கி குண்டுக்கும் அஞ்சாத கட்சி எந்த கட்சி? எத்தனை ஆண்டுகள் சிறையில் கழிக்க நேர்ந்தாலும் பரவாயில்லை, மக்களுக்காக போர்க்களத்திலே முன்வரிசையிலே நான் நிற்பேன் என்று ஓடோடி வருகிற தோழர்களை கொண்ட கட்சி எந்த கட்சி என்று பார்த்தால், மக்களை நேசிப்பதில், அர்ப்பணிப்பதில், தியாகம் செய்வதில் நம்மை விட மிகப்பெரிய கட்சி வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது என்று கட்டியம் கூறுகிற கூட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகமான விஷயங்கள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு இருக்கின்றன. அதிகமாக பறிக்கப்பட்டது நம்முடைய வாழ்வுரிமையும் கருத்துரிமையும் தான்.
இலங்கை தமிழ் கவிஞர்கள் செல்வி சிவரமணி இரண்டு பேருமே சுதந்திரத்தை பற்றி பாடுகிறார்கள், உரிமைகளை பற்றி பாடுகிறார்கள். இந்த நாட்டில் நீரில் விழாமல் நீச்சல் அடிக்கவும் யார் காதிலும் விழாதபடி பேசவும் எல்லையற்ற உரிமை இருக்கிறது என்று இலங்கையினுடைய சூழலை குறிப்பிட்டு அவர்கள் பாடினார்கள். இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இல்லை, ஆனால் அவர்களுடைய கவிதை வரிகள் பல்வேறு முதலாளித்துவ நாடுகளிலே நிதர்சனமாக இன்றைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் சொன்ன அதே வரிகளைப் போல் இந்தியாவிலும் கூட எல்லையற்ற உரிமை எதிலே இருக்கிறது என்று சொன்னால், நீரில் இறங்காமல் நீச்சல் அடிப்பதற்கும் யார் காதிலும் விழாதபடி பேசுவதற்கும் தான் இந்தியாவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே எல்லையற்ற உரிமை, வாயிலே வடை சுடுகிற உரிமை நமக்கெல்லாம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய ஃபாஷிஸ்டாக கருதப்பட்ட முசோலினி அவருடைய ஃபாஷிச நாடாளுமன்றத்தில் கிராம்ஷி அவர்கள் மிகப்பெரிய வீர உரையாற்றினார். கிராம்ஷி அவர்கள் மிகப்பெரிய மார்க்சிய சிந்தனையாளர், இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக குறிப்பிட்ட காலம் செயல்பட்டார். 1925 மே மாதம் 16 அதிலே அவர் பேச பேச முசோலினி தலையிடுகிறார். முசோலினியினுடைய அடிவருடிகள் நிறைய குரல் எழுப்புகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். இன்றைய நம்முடைய நாடாளுமன்றத்தை போலவே இடதுசாரிகளை எதிர்கட்சிகளை பேச விடாமல் தடுக்கிற ஏற்பாடு அன்றைக்கும் இருந்தது. அப்போது கிராம்ஷி சொல்லுகிறார், நீங்கள் எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கும் சட்ட ரீதியாக செயல்படுகிற கட்சி, ஆனால் உங்களுடைய போலீஸ்காரர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை போல எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். முசோலினி தலையிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்கிறார். உடனே கிராம்ஷி சொல்லுகிறார், பல்வேறு இடங்களிலே 2-3 பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தாலே உடனடியாக உங்களுடைய போலீஸ் அவர்களை கைது செய்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். உடனே முசோலினி, கைது செய்வது உண்மைதான், ஆனால் எத்தனை பேரை நாங்கள் சிறைச்சாலையில் வைத்திருக்கிறோம், உடனடியாக அவர்களை விடுவித்து விடுகிறோம், பின் எதற்காக கைது செய்கிறீர்கள் என்று கிராம்ஷி கேட்கிறார். முசோலினி அதற்கு, கைது செய்து விசாரித்தால்தான் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும், யார் என்பதை கண்டுபிடித்து விட்டு நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார். யார் என்று பார்ப்பதற்கு கைது செய்து பார்க்க வேண்டும் என்கிற சூழலே கூட ஒரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழல் தான் என்று அடுத்து கிராம்ஷி அவர்கள் அந்த நாடாளுமன்றத்திலே பேசுகிறார். கிராம்ஷி அவர்கள் உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளி, கூன்முதுகை கொண்டவர். ஆனால் அன்றைக்கு அந்த நாடாளுமன்றத்தில் முதுகெலும்பு நேராக இருந்த பலரை விட நிமிர்ந்து நின்று பேசியது அந்த கூனர் கிராம்ஷி அவர்கள்தான் என்பதை பெருமையோடு நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஃபாஷிச ஆட்சியிலேயே கைது செய்து விசாரித்து விட்டு ஒரு சிலரை விட்டு விட்டார்கள் என்கிற தகவல் தான் கிடைக்கிறது. ஆனால் இன்றைக்கு அமித்ஷா நினைத்தால், உள்துறை அமைச்சகம் நினைத்தால், யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என்று முத்திரை குத்தலாம். அவங்க விட்டுட்டாங்க, இவர்கள் 2 காலம் நீதிமன்றத்திற்கே போகாமல் ஜாமீன் இல்லாமல் 2 காலம் சிறையில் நம்மை அடைப்பதற்கான ஏற்பாட்டை இன்றைய ஆட்சியாளர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக குருவை மிஞ்சிய சிஷ்யனாக RSS வழிகாட்டுதலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பொதுவாக முற்போக்கு என்கிற வார்த்தையை நாம் அடிக்கடி உச்சரிக்கிறோம். முற்போக்கு என்கிற வார்த்தைக்கான உள்ளடக்கம் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை விட ஒரு படி முன்னேறினாலே அது முற்போக்கு என்று நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு இவர்களுடைய ஆட்சியில், BJP ஆட்சியில் பொய்கள் தான் ஆட்சி செய்கிறது. எனவே இவர்கள் ஆட்சியில் உண்மையை பேசுவதே முற்போக்கு என்கிற நிலைமைக்குத்தான் நாம் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுடைய இந்த முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கக்கூடிய கலாச்சாரம் பற்றி பாவம் BJP-களுக்கும் RSS காரர்களுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. தோழர் பிரகாஷ் கராத் அவர்கள் சொன்னதை போல, சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு நாள் அல்லது ஒரு மணி நேரம் கூட சிறைச்சாலைக்குள் காலடி கூட எடுத்து வைக்காத தேச துரோகிகளுக்கு, தேசத்திற்காக உயிர் நீத்த கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? எனவே
முதுகெலும்புள்ள ஜந்துகளாக இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தான் இருக்கிறார்கள். பிரிட்டிஷார் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு முதுகெலும்பு உடைக்கப்பட்ட வளைந்து கிடக்கிற அந்த பாரம்பரியத்தினுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடான விஷயம். இந்த அடிமை சிந்தனையை நாங்கள் சொல்லுகிறபடிதான் கேட்க வேண்டும், அறிவியல் பார்வை கூடாது, ஆரூடத்தை தான் நீங்கள் நம்ப வேண்டும், ஜோசியத்தை தான் நீங்கள் நம்ப வேண்டும், கேள்வி கேட்க கூடாது, புதிய சிந்தனைகளை உருவாக்க கூடாது என்று இவர்கள் சொல்லுவது காற்றிலே பறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதையெல்லாம் பாடத்திட்டத்திலே கொண்டு வருகிற ஒரு மோசமான கல்விக் கொள்கையை அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறுப்பு அரசியலை இயல்பான சிந்தனையாக மாற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்தார்கள். ஆனால் தமிழக மக்களிடையே இறங்கி வீடு வீடாக சென்று அவர்களிடம் உரையாடி இதற்கான எதிர்ப்பை கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக திரட்டிய ஒரே அரசியல் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். நிலம் பறிக்கப்படுகிறது, ஒரு விவசாயியினுடைய கனவு, ஒரு விவசாய தொழிலாளியினுடைய கனவு வாழ்க்கை எல்லாமே நிலம்தான். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே மானாவாரியாக நிலம் பறிக்கப்படுகிறது. எட்டு வழி சாலை என்று சொல்லுகிறார்கள், நாலு வழி சாலை என்று சொல்லுகிறார்கள், அல்லது கெயில் என்கிறார்கள், உயரழுத்த மின்கோபுரம் என்கிறார்கள், மூன்றாவது நிலக்கரி சுரங்கத்திற்கு நிலம் தேவை என்கிறார்கள். ஒட்டுமொத்தத்திலே விவசாயிகளுடைய கருத்து என்ன என்று கூட கேட்காமல் நிலங்களை பறிக்கிற ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான எதிர்ப்பு போராட்டத்திலும் முத்திரை பதிக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பதை பாராட்டோடு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. விவசாயிகளுடைய கண்ணீரை பற்றி கவலைப்படாத ஜென்மங்கள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறார்கள். தினந்தோறும் விவசாயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் மன் கி பாத் என்று பேசுகிறார். மனசோட குரலா? ஏதோ மோடிக்கு தான் மனசு இருக்குது, நம்ம யாருக்கும் மனசே கிடையாது, விவசாயிகளுக்கு மனசே கிடையாதுங்கிற அளவுல பில்டப் நடக்குது. சரி, மோடிக்கு மனசு இருக்குன்னே ஒத்துக்குவோம், என்னை பொறுத்த வரைக்கும் மனசு இல்லை, மனசு இருக்குன்னே ஒத்துக்குவோம். அந்த மனசுல யார் இருக்கான்னு பார்த்தா அம்பானியும் அதானியும் தான் இருக்காங்களே ஒழிய, உங்களை போன்ற எங்களை போன்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், உழைப்பாளி மக்களுக்கு அந்த மனதிலே இடம் இல்லை. ஆகவே மோடியினுடைய மனதின் குரல் நமக்கு வேண்டாம், இந்த தேசத்தை உருவாக்குகிற உழைப்பாளி மக்களுடைய மனதின் குரலைத்தான் செங்கோடி இயக்கம் உயர்த்தி பிடிக்கிறது. இனிமேலும் அது தொடர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கிணத்த காணோன்னு வடிவேலு ஒரு சினிமாவில சொன்னா விழுந்து விழுந்து சிரிக்கும். யூடியூப்ல கிணத்த அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே கிணத்த காணோம் அப்படின்னு அது வந்துடும். எத்தனை தரம் டிவியில பாக்குறோம், ஒவ்வொரு முறையும் விழுந்து விழுந்து சிரிக்கிறோம். கிணத்த காணோன்னு சினிமாவில வந்ததுக்கே சிரிச்ச நாம இப்ப என்ன யோசிக்கிறோம், தமிழ்நாட்டுல பல இடத்துல குளத்தை காணோம், ஏரிய காணோம், கிரானைட் மலைய காணோம், இப்ப இந்தியாவில ஒரு மாநிலத்தையே காணோம், இப்படியே போச்சுன்னா இந்த தேசமே காணோம் அப்படிங்கிற நிலைமைக்கு பிஜேபி இட்டு செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது. அந்த அபாயத்தை எதிர்க்க நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். தந்தி டிவியில சமீபத்துல ஒரு இருக்கும், இந்த நவராத்திரியில சிவாஜி 9 வேஷத்துல வந்தா மாதிரி நீங்க எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போனாலும் பிஜேபி ஆட்கள் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, நம்ம ஒத்தையில தான் போகணும். ஒருவேளை 4 பிஜேபிக்கு 1 கம்யூனிஸ்ட் போதுங்கிற விகிதாச்சாரத்துல தொலைக்காட்சியாளர்கள் நம்ம மீது நம்பிக்கை வைத்து அழைக்கிறார்களாங்கிறது தெரியல. கட்சி சார்பா ஒருத்தர், சமூக ஆர்வலர்ங்கிற பேர்ல ஒருத்தர், பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல ஒருத்தர், ஆடிட்டர்ங்கிற பேர்ல ஒருத்தர், சுற்றுச்சூழல் ஆர்வலர்ங்கிற பேர்ல ஒருத்தர், வேற ஏதாவது விட்டேனாமா? எல்லாத்திலையும் ஒவ்வொருத்தரை போட்டு கொண்டு வந்துருவாங்க. அவர் இப்ப சமீபத்துல என்ன பேசியிருக்காருன்னா, என்ன இந்த பொதுத்துறை எல்லாரும் என்ன வேலை பாக்குறாங்க, தனியார் துறையில 18 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், பொதுத்துறை ஊழியர்கள் 5 டீ குடிக்க போயிடுறாங்க. 5 டீ தானே குடிக்கிறோம் ஒரு நாள், நீங்கள்லாம் என்னத்தை குடிக்கிறீங்களோ, தொழிலாளிகள் அதையெல்லாம் குடிக்கிறதுல 5 டீய தான் குடிக்கிறாங்க. அதை பார்த்து உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பொதுத்துறையை இவ்வளவு கேவலமாக பேசுகிறார்களே, இந்த மாவட்டத்திற்கு அனுபவம் இருக்கிறது, தமிழகத்திற்கு அனுபவம் இருக்கிறது. சுனாமி வந்த போது
கஜா புயல் வந்தபோது, பொக்கி புயல் வந்தபோது, வர்தா புயல் வந்தபோது, வெள்ளம் வந்த போதெல்லாம் எந்த பேருந்து மக்களை சுமந்து சென்றது? அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களை தவிர வேறு எந்த தனியார் பஸ் களத்திற்கு வந்தது என்பதை நினைத்து பாருங்கள். கஜா புயலுக்கு பிறகு ஏராளமான மின்கம்பங்கள் இடிந்து விழுந்த நிலைமையில் மின்சார இணைப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தினுடைய மின்வாரிய தோழர்கள் தான், நம்முடைய சங்கத்தினுடைய தோழர்கள் தான் உயிரை பணயம் வைத்து அதனை சரி செய்தார்கள். அதிலே உயிரிழந்த பல பேர் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அதே போல தொலைநினைத்து கொண்டு இப்படியெல்லாம் பொய் பேசுகிறார்கள் என்பதை மக்கள் மத்தியிலே அமலப்படுத்த வேண்டும். இப்ப தனியார் துறையில 18 மணி நேரம்னா, முதல்ல சட்ட ரீதியான பணி நேரம் 8 மணி நேரம் தான். அப்போ 18 மணி நேரம் வேலை செய்வதுங்கிறது உண்மையிலேயே உழைப்பு சுரண்டல், சட்டவிரோதமான செயல்பாடு. இதையெல்லாம் மறைத்து அது ஏதோ பெருமையான விஷயமாக இவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுத்துறையை இழுத்து மூட வேண்டும் என்பது மட்டுமல்ல அவர்களுடைய நோக்கம், உழைப்பாளிகளுடைய உழைப்பு நேரத்தை 18 மணி நேரமாக உயர்த்த வேண்டும் என்கிற அந்த மோசமான பிற்போக்கான கார்பரேட் ஆதரவு எண்ணமும் இவர்களுடைய இந்த பேச்சுக்களிலே ஒளிந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மே தினம் பற்றி இவர்கள் கேள்விப்பட்டு இருக்கிறார்களா? 130 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆகஸ்ட் பைஸ் தூக்கு மேடையிலே ஏறிய போது எங்களுடைய குரலை விட எங்கள் சாவுக்கு பிறகு எங்களது மௌனம் உரத்து பேசும் என்று சொன்னாரே, அந்த உரத்து பேசுகிற குரல் தான் இன்றைக்கு வரைக்கும் தொழிலாளிகளை வழிகாட்டி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த மே தின பாரம்பரியம் தெரியுமா? 18 மணி நேரம், 16 மணி நேரம் உழைத்தவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி போராட வைத்து தொழிற்சங்கமும் கம்யூனிச இயக்கமும் பல நாடுகளிலே வழிகாட்டி 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்கிற சூழலை கொண்டு வருவதற்கு எவ்வளவு தியாகம், எவ்வளவு அர்ப்பணிப்பு. அரை நொடியில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் மனதில் பட்ட பொய்களை எல்லாம் சொல்லி உண்மைகளை எல்லாம் அழித்து விடுகிற, ஒழித்து விடுகிற, இல்லாமல் செய்ய பார்க்கிற இப்படிப்பட்ட சதிகாரர்களை நாம் மக்கள் மத்தியிலே சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. பொருளாதார மந்தம், பொருளாதார மந்தம்னு சொல்றாங்க. இன்னைக்கு செழிப்பாக இருப்பது அம்பானி, அதானி, அதே மாதிரி பாபா ராம்தேவ், இதுக்கெல்லாம் ஏராளமான விவரங்கள் கைவசம் உண்டு. சரி, உங்களை தாண்டி யாரு செழிப்பா இருக்கு பார்த்தா, பிஜேபி அமோக செழிப்பாக இருக்கிறது. பொருளாதாரம் மந்தம். இப்ப நம்மளே எல்லாம் பார்த்தா உண்டியல் குலுக்கி, உண்டியல் குலுக்கின்னு சொல்றாங்க. இப்ப சாமி கோயில்ல கூடதான் உண்டியல் இருக்குது. நீங்க அப்ப சாமியையும் உண்டியல் குலுக்கின்னு அப்ப பிஜேபி சொல்றதா நம்ம வந்து எடுத்துக்கலாமா? இல்ல சாமியோட லெவலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க வந்து 2017-18 கார்பரேட்டுகளுடைய நிதி 93% பிஜேபிக்கு, அதே போல தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வந்த நன்கொடையில 94% பிஜேபிக்கு. தேர்தல் நேரத்துல கார்பரேட்டுகளுடைய நிதியை திரட்டி அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை இருக்கு, ப்ரூடன்ட் தேர்தல் அறக்கட்டளைன்னு. அந்த அறக்கட்டளை பெரிய பெரிய நிறுவனங்களிடம் இருந்து திரட்டிய நிதியில் 92% பாரதிய ஜனதா கட்சி. யாரிடம் இருந்து காசு வாங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் விசுவாசமாக இருப்பது உலக வழக்கம். மக்கள், சாதாரண மக்கள், உழைப்பாளிகள் வியர்வை சிந்திய அந்த நோட்டை அவர்களோடு அரசியல் பேசி அவர்கள் கொடுக்கிற நன்கொடையை பெறுகிற கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கான நலனுக்கு தன்னுடைய உழைப்பை செலுத்துகிறது. ஆனால் பெட்டி பெட்டியாக, சூட்கேஸ் சூட்கேஸாக, தேர்தல் பத்திரமாக கார்பரேட்டுகளிடமிருந்து கை நீட்டி வாங்குகிற பிஜேபி இயல்பாகவே அவர்களுக்கு ஆதரவாகத்தான் வேலை செய்யும். கை நீட்டி காசு வாங்குகிறது அங்கே, ஆனால் உழைப்பது மக்களுக்காக என்கிற நிலைமை எப்படி யதார்த்தமாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆட்டோமொபைல் அரங்கம் என்பது வீழ்ந்து கிடக்கிறது, நூற்பாலைகள் மூடப்பட்டு இருக்கிறது, லட்சக்கணக்கான வேலைகள் இன்றைக்கு இழக்கப்பட்டு இருக்கிறது. ஏராளமான தொழிலாளிகள் ஏற்கனவே இருக்கிற வேலையில்லா திண்டாட்டத்தையும் சேர்த்து வேலை இழப்பு என்பது அபாயகரமான ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிஜேபியிடம் என்ன பதில் இருக்கிறது? இவர்கள் அதற்காக என்ன செய்கிறார்கள்? பதில் சொல்ல முடியாது என்ற தங்களுடைய வக்கற்ற தன்மையை மூடி மறைப்பதற்காக பக்தியை முதலீடு செய்து, கடவுளை
வியாபாரமாக்குகிற அந்த தொழிலில் சட்டபோடு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் இன்றைக்கு பிஜேபி இருக்கிறது. வணிக ரீதியாக கடவுளை பயன்படுத்துவதில் முதலிடம் இன்றைக்கு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தான் இருக்கிறது. திருப்பூர்ல சமீபத்தில் 5 பிஹெச்பி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். எதுக்காக? கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட கடைகளிடம் நன்கொடை கேட்டு இருக்கிறார்கள். ஒரு கடையில, ஒரு இந்து கடை, 300 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 300 ரூபாய் போதாது, 1000 ரூபாய் வேண்டும் என்பதற்காக அந்த கடைக்காரரை பிடித்து அடித்து அவருடைய மனைவி நியாயம் கேட்க வந்தவரை மிரட்டி உருட்டி இப்போது கைது செய்து உள்ளே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். எனவே பக்தி பக்தி என்று இவர்கள் பேசுவது, இந்து மதம் இந்து மதம் என்று அவர்கள் பேசுவது தங்களுடைய குறுகிய அரசியல் ஆதாயத்துக்கு தானே தவிர, உண்மையிலேயே பக்தியில் இருக்கக்கூடிய, மத உணர்வோடு இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு சாதகமாக இல்லை என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா ஒரு ஜோக்கு தேர்தல் நேரத்துல சொல்லுவாங்க, நீங்க அந்த இவிஎம் மிஷின்ல எதை அழுத்தினாலும் ஓட்டு பிஜேபிக்கு தான் போகுதுன்னு. தேர்தல் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த கட்சி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தாலும் இடதுசாரிகளை தவிர, அவர் பிஜேபி எம்எல்ஏவா மாறி போயிடக்கூடிய மிக மோசமான நிலைமை. நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியை வளர்க்கணும்னா எப்படிங்க வளர்க்கணும்? மிஸ்டு கால் கொடுத்தா. ஊழலுக்கு எதிராகங்கிறீங்க, உங்க மிஸ்டு கால்ல வந்து வர்ற நம்பர் வந்து ஊழல் செஞ்சவரா இல்ல செய்ய போறவரா இல்ல செஞ்சுகிட்டு இருக்கிறவரா, இதெல்லாம் நீங்க மிஸ்டு கால்ல கண்டுபிடிச்சிட முடியுமா? அல்லது கொள்கையை சொல்லி வளர்ப்பதற்கு பதிலாக ஒரு மாநிலத்துக்கு போய் அங்க இன்னொரு கட்சி சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களை காசு கொடுத்து குதிரை பேரம் நடத்தி உங்கள் கட்சியோடு இணைத்து நீங்கள் ஆட்சியை பிடிக்கிற அந்த கோரம் இருக்கிறதே, இது வெட்டக்கேடான வளர்ச்சி. இந்த வெட்டக்கேடான செயலை செய்வதற்கு பதிலாக தூக்கு போட்டுக் கொண்டு பிஜேபி தலைமை தொங்கலாம் என்பது எங்களுடைய தாழ்மையான ஆலோசனை. ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே துறை, இனிமே தனியார் துறை தான். இனிமே ரயில்வே கட்டணம் கூட ரயில்வே துறை நிர்ணயிக்காது, ஐஆர்சிடிசி தான் நிர்ணயிக்கும் வந்து போச்சு. இதெல்லாம் வந்து ஒரே தலைவர் இந்த ரீதியில போய்கிட்டு இருக்கு. தமிழை நம்ம விட்டுற முடியுமா? ஒரே மொழிங்கிறாங்களே, தமிழை நேசிக்கிற, தமிழை விரும்புகிற, தமிழ் ஆர்வலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணிலே பிஜேபியை நுழைய விட்டோம் என்று சொன்னால் ஒரே 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 என்று ஒரே அடியாக நமக்கு பட்டை நாமம் போடுவார்கள் என்கிற கவலையோடு நம்ம என்ன பண்ணணும்னா, மக்களை திரட்டி ஒரே போடாக போட்டு அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுகிற அந்த வேலைக்கு நாள் குறிக்கிற ஏற்பாடு, அந்த கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது. எனவே இவர்கள் நினைத்தால் மனிதர்களை கொல்லலாம், ஆனால் சிந்தனையை ஒருபோதும் கொல்ல முடியாது. இது ஏதோ எங்களுடைய விருப்பம் அல்ல, அல்லது ஜோசியம் அல்ல, இது அறிவியல். தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்டால், 100 டிகிரி கொதிநிலைக்கு வந்தால் தண்ணீர் கொதிக்கும், கொப்பளிக்கும், சிதறும், அனல் அடிக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் நவீன தாராளமய சூழல் தொடர்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாக மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். அதுவரை நீங்கள் வெட்ட வெட்ட துளிர்ப்பவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள். சாம்பலிலிருந்து